இத்தனை வருஷமா அம்மா அப்படி என்னதான் என்ன லவ் பண்ணி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றது இந்த வீடியோல தெரிஞ்சிடும். நான் வீடியோ ஆக்சுவலா நான் எடிட் பண்ணுவேன் அங்க தான் யூஸ் நகராஜனா சங்கீதா பண்ற மாதிரி இருக்கும். Hi, hello guys. Welcome back to our channel. Hello guys, welcome to my channel. Hello guys, welcome to our channel. Hello guys, welcome to my channel. Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேம் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போறோம். விளையாடுறோம். இது நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வேற என்ன மாதிரி கேம்ஸ் பண்ணலான்றதையும் வந்து கீழே சஜஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து பிரியாணி சேலஞ்ச் வந்து பண்ண சொன்னாரு, 1 kg பிரியாணி சேலஞ்ச் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் பண்ண சொன்னாரு. நான் கோசிமே அந்த சாப்பிட மாட்டாப்ல கேம் நானும் ஜெயிப்பேன், அதனால வந்து அந்த கேம் தள்ளி வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் போய் வீட்டில் நிறைய பேர் சேர்க்கும் போது ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா பண்ணோம் அப்படின்னா கசின்ஸ்லாம் வரும்போது ஈக்குவலாக சாப்பிட்ற இருக்கும் போது கரெக்டாக இருக்கும். அதை தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். யார் வந்து அதிகமாக சாப்பிடுவா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நாகராஜனா சங்கீதா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான், சிம்பிளாக போயிட்டு இருக்கும். லாஸ்ட்டில் வரைக்கும் அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்களை பற்றி ஃபார் தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபனாக தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்தனை வருஷமா அம்மா அப்படி என்னதான் என்ன லவ் பண்ணி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் தான் இருக்குது. ஸோ நான் ஃபோனை பார்த்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டலாமா? ஆனால் அங்கே என்ன கொஸ்டின் எழுதி வச்சிருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம் ஆமாம், கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ண கொஸ்டின்லாம் நான் தான் அடிப்பேன். ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் நான் பார்க்கல, நம்ம வரைய லைவ்ல தான் பார்க்க போகிறோமே. ஓகேவா, ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டலாம். ஹூ இஸ் சோ சென்சிட்டிவ்? ஆமாம், நல்ல வேலை கரெக்டாக ஒத்துக்கிட்டாப்புல, தலைவர் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாப்புல எல்லா விஷயத்துலையுமே. நான் சொல்லிட்டுனே, நான் வந்து ரொம்ப சாஃப்டான பர்சன். ஆக்சுவலாக சொல்ல போனேன் இவங்க தான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பா எல்லா விஷயத்துலையுமே. ஏன் அடி கரெக்டாக தானே? அப்பெல்லாம் இல்லைங்க, நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பேன். எதுக்குமே அவ்வளோ சட்டெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன். பட் ஏதாவது அவங்க பேசுறதுல ஒரு சின்ன வார்த்தை என்னை ஹர்ட் பண்ணிச்சுனாலும் அப்படியே டக்குன்னு மூடே அப்செட் ஆகிடும். மேக்ஸிமம் ஜாலியாக இருப்பேன். எதனா ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அவள் தான் உம்மன் ஆகிடுவேன். அவ்வளோ நாளும் அப்படி இல்லை, ரொம்ப ஜாலியாக இருப்பேன். ஜாலியாக இருப்பாங்க. ஆமாம் தானே, இல்லை சொல்கிறேன். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஹூ கெட் ஆங்கிரி சோன்? ஆமாம், நானும் அந்த டக்குன்னு கோவப்பட்டுருவேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பெரிய கோவலாம் இல்லை, கொஞ்சம் தான் கோவப்படுவேன், டக்குனு சரி ஆகிடுவேன், அப்படி தான் இருப்பேன். நான் டக்குன்னு கோவப்படுத்தணும் ஒன்று நான் தான் அது சட்டு சட்டுன்னு கோபமாயிடுவாங்க. அது ஏன்னே தெரியல, பட் சீக்கிரமாக காம்ப்ரமைஸும் ஆகிடுவாங்க. பட் நான் வந்து அவ்வளோ சட்டுன்னு கோபமே படமாட்டேன். மேக்ஸிமம் இது தப்புனா இது தப்புன்னு தான் கடைசி வரைக்கும் அமைதியாக நீங்கள் அப்படி பண்ணிக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். பட் காம்ப்ரமைஸ் ஆகிறது அவ்வளோ சட்டுன்னு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இவங்க சட்டுன்னு கோவப்படுவாங்க, சட்டுன்னு காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ம், தேர்ட் க்வெஸ்சன். ஓகே, இது ஓகேவா? அந்த க்வெஸ்சன் வந்து ஹூ இஸ் ரொமான்டிக்? நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இதுன்னு பார்த்தேன். கடைசியில் ஒருத்த கடத்தை காமிச்சிருக்காப்புல. ஆமாம், இட்ஸ் மீ. ஓகே, ஓகே, சரி ஓகே. இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஹூ ப்ரப்போஸ்ட் ஃபர்ஸ்ட்? கபத பத 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 பத
ஆமா மேடம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணாங்க. ஏன்னா இவங்க அந்த மாதிரி என்கிட்ட பேசுவாங்க. அதனால நான் நினைச்சேன் சரி ஓகே இவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. நம்ம என்ன மெசேஜ்ல வந்து கொஞ்சம் தைரியமா ப்ரோபோஸ் பண்ணுவோம். ரொம்ப காமெடி ப்ரோபோஸ் சொன்னா தாங்க மாட்டாங்க. கம்முன்னு இருந்துரு. சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. அந்த ப்ரோபோஸ் ஸ்டோரி வேணா சொல்லுங்க. கேளு கம்முன்னு சொல்லுங்க. தனியா சொல்றேன். இங்கே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். யார் ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப லேட் பண்ணுவா? அது ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொருள் வாங்க போயிட்டு வாங்கத்தனும் ஒரு பொருளாக தான் இருக்கும். ஆனால் ஷாப்பிங் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கும். ரொம்ப டைம் எடுத்து வீட்டுக்கு வந்தவொடனே மாமா இது நல்லா இருக்கு அப்போ அவ்வளோ வாங்க பண்ணுன்ற மாதிரி இருக்கும். யாருக்கு வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண பிடிக்கும்? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரெண்டு பேர் தான் சும்மா ஒருத்தவங்கள சொல்ல கூடாது. இல்ல 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 ஒரு நல்ல நம்பர் கே சென்னங்கள லோ பண்ணிட்டு போறது. சென்னை எக்ஸ்ல போறோம். பைக்ல போறோம். இங்க இருந்து சென்னைக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 hours தான் இருக்கும். அந்த 3 hours தான் மேல மேல தாங்கவே முடியல. எப்போ தான் வரும் ஞாபகம் இல்ல. ஆமாவா இல்லையா? போய் போய் நீங்க லவ் பண்ணும்போது லவ் பண்ற பசங்க கூட வந்து வெல்ல போறது எல்லா பொண்ணுகளுமே பிடிக்கும் நினைங்க. அது எப்படி எப்போ தான் வரும் ஃபீல் பண்ணி நீ சொல்லவே இல்லையா? நோ ஞாபகம் 24 போற மாட்டமே. வரும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா போகும்போது சொல்லிட்டு வந்தாங்க தலையில துண்டு கட்டின்னு வெயில் அடிக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிலாம் பேசணும்னு சும்மா போய் சொல்லுது நம்மகிட்ட. எனக்கு டிராவல் பண்றது பிடிக்கும். ஓகே அதுக்கோசரம் போயிடலாம். யாரு சீக்கிரமா சண்டை போட்ட கவர் மெசேஜ் ஆடுவா? இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டோமே. ஆமா ஆபீஸா வந்து இது நான் தான் சண்டையும் நான் தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். காம்ப்ரமைஸும் நான் தான் அதிகமாகிற மாதிரி இருக்கும். பட் சண்டையும் போட்டு போய் நினைக்காதீங்க அப்படி இல்லை. சின்ன கோவப்படுவேன் பட் சீக்கிரமாக டக்குன்னு கம்மஸ் ஆகிடும். அடுத்தது மேடம் வெளியே குத்தினே இருப்பாங்க விஷயத்தில் ஆக்கிட்டு அப்பயே அவங்க எப்படி டக்குன்னு டென்ஷன் ஆகுறாங்களோ டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. நம்ம டக்குன்னு டென்ஷன் ஆக மாட்டோம். ஆனால் டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கணும் பாருங்க அது ரொம்ப தப்பு இல்லைங்க. நைட்டு சண்டை போட்டோம்னா ஒரு 2 நாள் ஆச்சு டைம். அவ்வளோ நாள்லாம் சண்டை போட்டுனாங்க இல்லை இல்லவே இல்லை அதில் சும்மா சொல்கிறாப்புல. அதையும் பிடிச்சி 2 hours நாங்கள் சம்பாதம் ஆகிடுவோம். ஓகே அடுத்த கொஸ்டின் 2 hours சரி 1 day அவ்வளோ 1 day சண்டை போட்டுருக்கு மணிக்கு அது அப்புறம் என்ன ஓவரா பண்ணுறேன் வந்து பேசணுன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். போய் சொல்லு போய் சொல்லு போய் சொல்லு. நான் தான் அதிகமா அப்படி இருப்பேன். நீ எப்ப அப்படிலாம் இருந்தேன்? இப்ப நான் கொஞ்சம் சீன்லாம் போற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சீன்லாம் கொஞ்சம் சீன்லாம் இல்ல ரொம்ப சீனு இல்லைங்க. எப்படி படுத்துட்டு இருப்பேன் இந்த பக்கம் படுத்துட்டு இருப்பேன் அந்த பக்கம் ஹால் மட்டும் உள்ள ரூம் விட்டு வெளில போயிட்டேன். நம்ம சண்டை சண்டை போட்டுட்டு இருக்க இல்லை இல்லை நம்ம சண்டை போட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மூஞ்சி உருன்னு இருக்கும் கோவமாக இருக்கும் பேசினா பேச மாட்டோம்ல. நம்ம ரூம் மட்டும் வெளில போயிட்டால் போதும் ஃபோன் சவுண்ட் கேட்கும் சிரிச்சு பார்த்துக்கோ ஜாலியாக. நம்ம உள்ள வந்து போதும் டக்குன்னு ஃபோன் கீழே இருக்கும் மேடம் உருன்னு இருப்பாங்க ஃபுல்லாக ஃப்ராடு. ஹூ இஸ் ஃபுட்டி? ஃபுட்டினா நான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாமாவை சொல்லுவேன். சங்கீதா தான் நான் சொல்லுவேன். இப்போ ஃபுட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மாமா சொல்லுவேன். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது யார் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறது யாருன்னு கேட்டிங்க அதை என்ன சொல்லுவேன். ஸோ அதனால் ஹோட்டல் போனோம்னா சேம் டிஷ்ஷே போய் போய் ஆர்டர் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். அப்படி ட்ரை பண்ணால் ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் இட்லி பூரி அதுக்கப்புறம் பிரியாணி இது மாதிரி ஒழுங்கான டிஷ்ஷாக வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கிறதுக்கு ஒழுங்காக தெரிஞ்ச ஃபுட்டே போயிருக்கலாமோன்னுட்டு அப்போ தான் அந்த தாட் வந்து வரும். அதனால கேட்டுட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடி நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு பிரியாணி போதும் உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணிக்கோ எந்த தொடாது எந்த தொடாதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபுட்டி அப்படின்னா நிறைய பொருளை தேடி பார்த்து வாங்கி சாப்பிட்றவங்க பேர் தான் ஃபுட்டி. அப்போ அந்த வாரத்துக்கு அந்த அர்த்தம் யாருக்கு கொடுத்தா? ஸோ இவ தானே கொடுத்தா இவ தானே ஃபுட்டி எப்படி அவன் எங்க நான் தான் நிறைய சாப்பிட்டு இப்படி இருக்கேன். சரி அடுத்தது ஹூ இஸ் லேசி? அப்பா சாமி கொட்டை எழுதியிருக்கேன் பாருங்க நாகராஜ் தான். ஆனால் ஒன்றுமே
என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீ சொல்ல இந்த வீடியோ எடிட் பண்ண போறா இப்ப? அது நீங்க தான் எடிட் பண்ண. அப்புறம் என்ன, நிறைய போன் பகுதி உங்க தான் தூங்கினே இருப்பேன் மணி 10 மணி வாங்கிக்கிறதுக்கு. இருக்கும் சொல்லணும். Who has more friends? Friends are all better than one. ஒருத்தங்க கூட வரல, ஒரு மேட்ச் கூட போக மாட்டேன். நேத்து நைட் நான் தூங்கிட்டு இருந்தேன். ட்விட்டர்ல ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு. அவங்க நமக்கு குட் நைட் சொல்ல போறாங்க. எனக்கு நான் ட்விட்டர்லாம் வச்சிருந்தேங்க, வாட்ஸ்அப் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பேன். இன்ஸ்டாகிராம்ல கூட அந்தளவுக்கு ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேன். நாங்கள் யூடியூப் சேனலுக்காக அதை ஆரம்பிச்சிருந்தோம், அவ்வளோதான். பிடிக்காது சோஷியல் மீடியா எதுவுமே அந்தளவுக்குலாம் பிடிக்காது. வாட்ஸ்அப் தான் எப்பயாவது வருவேன், அவ்வளோதான். பட் வந்து பார்த்தா இவங்க வந்து எல்லாத்துலேயும் இருப்பாங்க. நான் பெருசாக வந்து அதெல்லாம் போயிட்டு இது இவங்களும் சரி நானும் சரி மேக்ஸிமம் நிறைய தடவை ஃபோன் சேஞ்ச் பண்ணிப்போம், அது எங்களுக்கு பெரிய இஷ்யூவே கிடையாது. இன்னும் நைட்டு திடீர்னு எப்போங்க 12:30 நான் வந்து தமிழ் சீரீஸில் வந்து இது பொன்னின் செல்வன் பார்த்துட்டு இருந்தேன், செகண்ட் பார்ட் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு நோட்டிஃபிகேஷனில் வந்து இது ஒரு சம்திங் நேமு அந்த பேரை விட்டுறலாம், குட் நைட் அப்படின்னு வந்துருந்துச்சு. அதில் ரிமைண்டர் ரெக்கமெண்டட் ஃபார் யூன்னு கூட காமிக்கல, ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோட நமக்கு என்ன இன்னும் அது 12:30 இன்னும் குட் நைட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமது. குட் நைட் 12:30 எதுக்கு சொல்லுவாங்க, அது ஒரு கேர்ள் நேம்ல வந்துச்சுன்னா எவ்வளோ நினைச்சேன். இப்போ தெரிஞ்சுக்கோங்களுக்கு உண்மையான விஷயம் தெரிஞ்சிருக்கோம், பார்த்துக்கோங்க. சரி தூங்கட்டும், யாரும் போனால் நம்மளுக்கு தெரியாமல் என்ன பண்ண போகிறாங்க. என்ன
ஸோ நோ வரிஸ் அபவுட் தட். அதுக்கு புதிய கவலையே கிடையாது. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயம் கண்டிப்பாக இருக்கும் தெரியுமா, அது எங்களுக்குள்ளுமே இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, இந்த கேம் பார்த்துருப்பீங்க, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரி நிறைய கேம் எதுனா உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் அது பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். டாடா, பாய்.